அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, நவம்பர் 27, கார்த்திகை 11. வினயம். கனி நிறைந்த கிளை தானாக வளைவது போன்று கருணாகரனே, நான் கிருபைக்கு ஆளாகும் போது வினயம் என்னிடம் தானாக வந்து விடுகிறது. மேட்டில் மழை நீர் நிற்பதில்லை. பள்ளமான இடத்துக்கு அது பாய்ந்து சாகுபடிக்க உதவுகிறது. வீண் பெருமை கொண்டிருப்பவன் உள்ளத்தில் இறைவன் அருள் தங்குவதில்லை. வினயத்துடன் பணிந்திருப்பவன் உள்ளமே அருளுக்கு தங்குமிடமாகிறது. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. திருக்குறள். வினயம். வினயம் என்கிற சம்ஸ்கிருத பதத்திற்கு பொருள் பணிவு, ஆங்கிலத்திலே ஹியூமிலிட்டி. அவருடைய தன்மை என்ன சுவாமிஜி அழகாக விளக்குகிறார். கனி நிறைந்த கிளை தானே வளைவது போன்று. நல்ல மாங்காய் மரத்தில் அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. அப்போ அவ்வளவு பெரிய பெரிய மாங்கனியோ காயோ அது கொத்து கொத்தா இருக்கும்போது அந்த கனம் தாங்காம கிளை அப்படியே வளையுதான், கீழ் நோக்கி வளைகிறது. அதுபோல பெருமைக்குரிய பல விஷயங்கள் வித்திட்ட இருக்குன்னா உண்மையிலே அது அவர்களுக்கு ஒரு பணிவை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் உண்மையிலே பெருமையான விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு கொடியை கட்டி அதில் நிறைய பலூனு தொங்க விட்டோம்னு வச்சுக்கோங்க, அது தாங்க முடியாமல் கீழே தொங்காது. அதுவே அந்த கொடியில் ஒரு வாழைப்பழச்சி இப்படி தொங்க விட்டோம்னா அது தாழ்ந்துடும். ஏன்னா கனம் அப்படி. அது மாதிரி உண்மையான பெருமை இருந்தால் பணிவு வந்துவிட வேண்டும். பணிவு வரலைன்னா இன்னும் பெருமை வரலன்னு அர்த்தம். கனி நிறைந்த கிளை தானாக வளைவது போன்று கருணாகரனே, இறைவா, நான் கிருபைக்கு ஆளாகும் போது வினயம் என்னிடம் தானாக வந்து விடுகிறது. அப்ப பணிவு வந்துவிட்டது ஒருவரிடம் என்றால் அந்த பணிவு எதற்கு அடையாளம்? இறைவனுடைய அருளுக்கு அவன் பாத்திரமாகி விட்டான். பொருள், அதிகாரம் போன்ற உலக சம்பத்துக்கள் இருந்தாலும் அதெல்லாம் உனக்கு கடவுளுடைய அருள் கிடைத்து விட்டது என்று நீ தீர்மானிக்கக்கூடிய அளவை இல்லப்பா. பணிவுங்கிற நற்குணம் இருந்தா தான் உனக்கு அருள் இருக்கிறது என்று அர்த்தம். சும்மா போலியாவோ இல்லை புரியாமலோ எல்லாம் எனக்கு என்னது, எனக்கு ஒன்றும் தெரியாது, தன்னை தாழ்த்திக்கிறது இல்லை. இறைவன் எல்லா அருளத்திலும் குடிகொண்டிருக்கிறான். இதில் யார் பெரியவங்க யார் செய்யறீங்க? மனசனுடைய குணம் குணக்கேடு இதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இதை நினைச்சிட்டாலே பணிவு வந்துவிடும். அந்த பணிவு இறைவனுடைய அருள் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு. அப்போ நான் கட்டப்பட்டு பணிவை வரவழைச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லையா, தானாக வந்து விடுகிறது. இந்த காய் முற்ற முற்ற கனம் அதிகமாக ஆக கிளை வளைந்து விடுகிறது, தானாக வளைந்து விடுகிறது. அதுபோல இறையருள் நம்முள் நிறைந்திருக்கும் போது பணிவு இயல்பாகவே வந்து விடுகிறது. அதற்கென்று நாம் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. மேட்டில் மழை நீர் நிற்பதில்லை. உதாரணம் கொடுக்குறாங்க சாமி, ஒரு தரைப்பகுதி மேடா இருக்குன்னு சொன்னா அங்க தண்ணி இருக்காது, ஊதுற தண்ணி அப்படியே பள்ளத்திலிருந்து வடிஞ்சு போயிடும். பள்ளமான இடத்துக்கு அது பாய்ந்து சாகுபடிக்கு உதவுகிறது. ஆற்று நீரை குறிப்பிடாரு சாமி. அப்ப ஆத்து தண்ணி வந்து மலையில உற்பத்தி ஆகிறது. ஆனா அது உயரமா இருக்கிறதுனால அங்கிருந்து ஓடி வந்து விடுகிறது. அது பள்ளத்துவைக்கு போய்கொண்டே இருக்கு. அதனால்தான் நதிகள் எல்லாம் கடலில் கலக்கின்றன. எல்லாம் கடல் உள்ள ஆழமா பள்ளமா இருக்கு. அதனால அதை நோக்கி அது போய்விடுகிறது. பள்ளமான இடத்துக்கு அது பாய்கிறது. இதனுடைய பிரயோஜனம் என்ன? மேட்டில் இருந்தா அங்கேயே நிற்க முடியாது, பள்ளத்துக்கு வந்துடும். பள்ளத்துக்கு வரும்போது என்ன பிரயோஜனம்? அங்கு பாய்ந்து சாகுபடிக்கு உதவுகிறது. அந்த பள்ளமான இடம், அதாவது உற்பத்தியான அந்த இடம் மேடா இருக்கு, ஓடி வருகிற இடம் அதை விட பள்ளமா இருக்கு. ஆனா அது சமதரையா இருக்கு. அப்ப அது பறந்து பாய்ந்து விவசாயத்துக்கு உதவுகிறது. வீண் பெருமை கொண்டிருப்பவன் உள்ளத்தில் இறைவன் அருள் தங்குவதில்லை. ஒருத்தனுக்கு வந்து கர்வம்னு சொல்லணும் இல்லையா, அந்த தற்பெருமை இருக்கு. ஆனா பொதுப்பட தற்பெருமை எதை பற்றி இருக்கும்? எந்த சூழ்நிலையில ஒருத்தனுக்கு தற்பெருமை வருகிறது அப்படின்னா, ஒருத்தன் நிறைய படிச்சிருந்தா கர்வம் இருக்கும், வித்யா கர்வம். ஒருத்தன்கிட்ட பணம் நிறைய இருந்தா அதை குறிச்சு கர்வம் வரும், செல்வந்தன் அப்படிங்கிற அளவும். ஒருத்தனுக்கு செல்வாக்கு, நான் சொன்னா இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா அதை குறிச்சு அவனுக்கு கர்வம் வரும். பதவியில் இருந்தா ஒரு கர்வம் வரும். ஒரு மாதிரி ஒழுக்கத்தை குறிச்சு கூட மக்களுக்கு கர்வம் வருவது உண்டு. நாங்க எப்படிப்பட்ட குடும்பத்துல வந்தவங்க, எங்க ஒழுக்கம் எப்படி தெரியுமா அப்படிம்பாங்க. இப்படி
உலக சிறப்புகள் அதை குறிச்சு மனசுல வரக்கூடிய தான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் கர்வம். அதுக்கு நேர்மாறா அந்த சிறப்புகள் எல்லாம் இருந்தாலும் இந்த சிறப்புகள் எல்லாம் என்னால் ஆனதில்லை, இறைவன் எனக்கு கொடுத்தது, அப்ப நான் என்ன கர்வமா இருக்கிறதுன்னு மனசு அடங்கி பணிந்து விடுகிறது. வீண் பெருமை கொண்டிருப்பவன் உள்ளத்தில் இறைவன் அருள் தங்குவதில்லை. இந்த உலக விஷயங்களாகிய கல்வி, செல்வம், அழகு, இளமை, செல்வாக்கு, அதிகாரம், குடிப்பெருமை, இது போன்ற விஷயங்கள்னால மனிதனுக்கு வீண் பெருமை வந்துடும். ஏன் அந்த பெருமை வீணானதுன்னு சொல்றோம், அது கடைசி வரைக்கும் நிலைக்காது. இறை அருளை சார்ந்திருந்து மனது பணிவாக இருந்தாதான் எல்லா சூழல்களிலும் நாம வந்து உறுதிப்பட வாழ்ந்து லட்சியத்தை அடைய முடியும். இந்த வீண் கர்வம் உள்ளவங்களுக்கோ மனசு வந்து அப்படியே இறுக்கமா உயரமா நிற்கும், காற்றடிச்சா விழுந்து விடுகிற தென்னை மரம் போல. அதனால வீண் பெருமை வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு உதவாது. கொஞ்சம் காரியத்தை சாதிக்கிற மாதிரி இருக்கும் சில இடத்துல, ஆனா நாள்பட நமக்கு புரியும், கர்வப்படுறவனை கண்டு எல்லாரும் விலகி போயிடுவாங்க, அப்ப அவனால ஒன்றும் சாதிக்க முடியாது. அதனுடைய விளைவு என்ன, இது புறக்காரியம் மட்டுமல்ல மனசுக்குள்ளும் இறைவன் அருள் தங்குவதில்லை. இறைவன் என்ன நினைச்சுப்பானா, ஒரு உதாரணம், ஒரு தரம் வைகுண்டத்துல மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கு பாதத்தை பிடித்து விட்டு கொண்டிருக்கிறார். திடீர்னு மகாவிஷ்ணு எழுந்திருந்து போனார், போன வேகத்தில் திரும்பியும் வந்துட்டார். என்ன இப்பதான் போனீங்க, போன உடனே வந்துட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னா, கீழே பூலோகத்துல ஒரு இடத்துல ஒரு வண்ணான் வந்து துணி எல்லாம் துவைச்சு தரையில விரிச்சு காய போட்டிருந்தான். என்னுடைய பக்தன் ஒருவன் என் பெருமையை பாடிக்கொண்டு பஜனை பாடிக்கொண்டு கண்ண மூடி தன மறந்து அப்படியே வந்துட்டே இருந்தான். அதனால இந்த துணியை மிதிச்சிட்டான், கவனிக்கல், அவன் கவனம் புற உலகில செல்லல. அதனால அந்த துவைச்சு போட்ட துணியில மிதிச்சிட்டான். உடனே அந்த வண்ணான் வந்து பக்தனை அடிக்க போனான். ஐயோ, நம்ம பக்தன் அடிக்கிறானே, அவனை காப்பாத்தணும் அப்படின்னு நான் போனேன். ஆனா இந்த புற உலக உணர்வு வந்த உடனே இந்த பக்தன் என்ன செஞ்சான், அந்த வண்ணான திருப்பி அடிக்க போறேன், எடா வேணும் நான் உன் துணியை மிதிச்சேன் அப்படின்னு அடிக்க போயிட்டான். சரி, இப்ப நமக்கு இங்க வேலையில் நான் வந்துட்டேன் அப்படின்னாராம் மகாவிஷ்ணு. கருத்து என்ன, அகங்காரம் ஆணவம் தற்பெருமை தலை தூக்கி விட்டால் பகவான் அங்கிருந்து அமைதியாக ஒதுங்கி பின்னணியிலேயே நின்று கொண்டு விடுவார். நீ ஆடுற ஆட்டம் எல்லாம் ஆடு, ஓஞ்சப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவாராம். வினயத்துடன் பணிந்திருப்பவன் உள்ளமே அருளுக்கு தங்குமிடமாகிறது. பணிவோடு உள்ளமே அப்படி அடங்கி இருக்கணும், அவனுடைய உள்ளம்தான் அருளுக்கு தங்குவிடமாகிறது. எப்படி பள்ளத்தில் தண்ணீர் தேங்குமோ அதுபோல பணிவு உள்ள இடத்தில் இறைவனுடைய அருள் தேங்கும். இத வள்ளுவர் அழகா சொல்றார். எப்படி சொல்றார், பணியுமாம் என்றும் பெருமை. உண்மையிலே உன்னிடம் ஒரு உயர்வு சிறப்பு பெருமைக்குரிய விஷயம் இருந்தால், அது உண்மையான பெருமையாக இருந்தால் அங்கு பணிவு வரும். பணியுமாம் என்றும், ஒரு நாள் பணிவா இருந்துட்டு அடுத்த நாள் அகங்காரமா இருக்கிறது, அவங்க பணிவா தான் இருப்பாங்க. என்றைக்காவது அப்படி சிறிது அகங்காரம் ஆணவம் தலை தூக்கிச்சா அவங்களுக்கே வெக்கமா போடு, என்ன காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதனால என்றும் பெருமையானது பணிவுடனே இருக்கும். அப்புறம் என்ன, சிறுமை இதற்கு நேர்மாறாக அற்பத்தனம். அது எப்படி இருக்கும், தன்னை வியந்து அணியுமாம், அட நம்ம எவ்வளவு பெரிய ஆடு எவ்வளவு செஞ்சுட்டோம்ல பரவாயில்லையே அப்படின்னு தன்னை சொல்லிக்கும், பரவாயில்லையே சொல்லிட்டு விட்டாது, அவன் என்ன ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. நம்மளை விட குறைச்சு செஞ்சிருக்கிறவங்க கிட்ட போகும்போது ரொம்ப பெரியவனா நினைத்து கொண்டு இவன் மட்டன் தட்டு இப்படி எல்லாம் பண்ணிடுமா, அணியுமாம் தன்னை வியந்து, எவ்வளவு பெரிய காளா இருக்கேனே என்று தனக்குள்ளே நினைச்சு தனக்கு தானே ஒரு சபாஷ் போட்டுக் கொள்வது, தன் முதுகுல தானே தட்டி கொள்வது, இந்த இயல்பு கூடாது. சரி, ஏன் பணிவா இருக்கணும், என்கிட்ட உண்மையிலேயே சிறப்பு இருக்குல்ல, நான் ஏன் அதை குறிச்சு கொஞ்சம் பருவப்பட்டுக்க கூடாது அப்படின்னா, அதாவது எந்த இடத்துல நமக்கு இந்த கர்வம் பெருமை உதவும் அப்படின்னா, நம்மள தப்பு பண்ண விடாம தடுக்கோச்சா, எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தனா இந்த காரியம் பண்றதா அப்படின்னு தீமையிலேருந்து விலக வைக்கும், அப்ப அது உதவும். அது வந்து கர்வம் அல்ல, அது உண்மையான பெருமை. இந்த கர்வம்ங்கிறது என்ன, தன்னை பெருமையா நினைச்சு நினைச்சு தொடர்ந்து அந்த பெருமையை தக்க வைத்துக் கொள்வதற்கான பெரும் குணத்தை இழந்து விடுதல், அதுதான் கூடாது, அதுதான் சிறுமைன்னு சொல்ற. அதனால பெருமை என்பது புறக்காரணங்களால் வரக்கூடிய உயர்வு மட்டுமல்ல, பெருந்தன்மையாகிய உயர்குணத்தால் வரக்கூடிய உயர்வு, அது நமக்கு என்றைக்கும் இருக்க வேண்டும். அப்படி உயர் குணம் இருந்தால் தானே பணிவு இருக்கும், பணிவு இருந்தால்தான் குணமும் உயர்வு ஆகி இருக்கிறது.
அந்த பணிவு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறையொருளை பிரார்த்திக்க வேண்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் கண்மூடி திறக்கும் நேரத்துக்குள்ளே படைத்து காத்து அழித்து தன்னுள் ஒடுக்கிக் கொண்டு விடுகிறான் இறைவன். அவருடைய மகிமையை நினைத்தால் நமக்கு பணிவு வந்துவிடும். ஆங்கிலத்திலே ஒரு பாடல் உண்டு, ஒரு கவிதை, கன்சிடரபிள் ஸ்பெக், ராபர்ட் ஃப்ராஸ்ட்ங்கிற அமெரிக்க கவிஞர் எழுதினதான். அதனுடைய தலைப்பு என்ன? கன்சிடரபிள் ஸ்பெக். ஸ்பெக்னா தூசி, ஒரு சின்ன பொடி தூசி. அது எப்படி இருக்கு? தன்னை என்ன நினைச்சுக்கிறது? கன்சிடரபிள். கன்சிடரபிள்னா நினைச்சு பார்த்தா பெருசா இருக்கே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லத்தக்க, பெரியதான. ஆனா அது இருக்கிறத ஒரு தூசி. ஆனா தன்னை எப்படி நினைச்சுக்கிறது? நான் நினைச்சு பாக்குற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்னு சொல்றதான். அது மாதிரி ஒவ்வொரு ஆணவம் பிடித்தவரும் தன்னை பெரியவராக நினைத்துக் கொள்கிறான். அப்படி நினைக்க வேண்டாம். இறையருளை உணர்ந்து இறைவனின் மகிமையை புரிந்து கொண்டு பணிவோடு அந்த அருளை ஏற்க வேண்டும். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.